Hi viewers, welcome to Ben's Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஈரல் மிளகு பிரட்டல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு குக்கர்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து ஒரு பாதி அளவு வதக்கிக்கலாம். நான் நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, ஒரு அரை கிலோ அளவுக்கு தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் ரெண்டு செட் ஈரல் எடுத்துக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்திருக்கேன். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதோட வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பாதி அளவு வதங்கினதும் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே நான் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு தூள் சேர்க்கிறேன், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்கிறேன். இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்க்கல, மிளகு காரம் தான் ஃபுல்லாக இருக்கும். அதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கல்லீரல் அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்க வாஷ் பண்ணி வச்சாலும் நான் அந்த தண்ணி வந்து ஊறி ஊறி வந்துட்டே தான் இருக்கும். அந்த தண்ணி எல்லாம் ஆட் பண்ணாம வெறும் அந்த ஈரல் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நார்மலா ஈரல்லாம் வந்து ஒரு விசில் வச்சாலே நல்லா வெந்துடும். இது வந்து செம்மறி ஆட்டோட ஈரல், அதனால நான் வந்து இதை ஒரு 6-7 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 6-7 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஒரு 6 விசில் வச்சு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே இல்லை, இருந்தாலும் எவ்வளோ தண்ணி வந்திருக்குது பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம சிம்மில் வச்சு வத்த விடணும். இதோட நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு மூடி போட்டுட்டு சிம்லேயே வச்சு, ஆனால் அப்பப்போ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா கீழே வந்து பிடிச்சிரும். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வத்த வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 hour அப்புறமா காமிக்கிறேன். நல்லா சிம்மில் வச்சு மூடி போட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இந்த கல்லீரல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து வெயிட் கெயின் ஆகும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப நீங்கள் காரம் மட்டும் கொஞ்சம் பார்த்து எப்படி போடணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஈரல் மிளகு பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.